வணக்கம். நான் டாக்டர் மைத்லி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் ஒற்றை தலைவலி, மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு மாதிரி ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுத்து நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி கீரை, இந்த கீரையை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது இன்னும் வேறு எந்தெந்த நோயெல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல இந்த கீரையை தொடர்ந்து கூட்டு மாதிரியோ இல்லை பொரியல் மாதிரியோ உங்கள் மதிய உணவில் அடிக்கடி சேர்த்துகிட்டே வரும்போது நீரிழிவு நோய் பாதிப்பே ஏற்படாமல் தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் பாதிப்பு வராமல் தடுக்கிறதுல முக்கியமான ஒரு கீரை. அதே மாதிரி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்கும். நோய் எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே பல நோய் தொற்று பாதிப்பு, அதாவது அடிக்கடி வரக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல், இந்த மாதிரி வைரஸ் தொற்று பாதிப்புலாம் கூட ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல முக்கியமான ஒரு கீரை இது. எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படாமல் தடுக்கும். புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடும் இந்த கீரையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே. இதனால் எந்த வகை புற்றுநோயும் வராமல் தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்லீரல் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை கரிசலாங்கண்ணி கீரையில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இயற்கையாகவே இந்த கீரையில் ரெண்டு வேதிப்பொருட்கள் அமைந்திருக்கு. அது என்னென்னா, ஒன்று லியூட்டியோலின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எபிஜெனின். இந்த ரெண்டு வேதிப்பொருளுமே என்ன செய்யும்னா ஹெபாடைட்டிஸ் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். அதே மாதிரி பிற்காலத்தில் கல்லீரல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பு, கல்லீரல் வீக்கமாகட்டும் இல்லை கல்லீரல் புற்றுநோய் இல்லைனா லிவர் சிர்ஹோசிஸ் மாதிரியான எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம கல்லீரல் உறுப்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்க கரிசலாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து இந்த கீரையை நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது மூளை உறுப்பு கூட ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். நம்ம மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும், ஞாபக சக்தி அதிகமாக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ வல்லாரக்கீரை சாப்பிட கொடுத்தா ஞாபக சக்தி நல்லா அதிகமாகும், படிக்கிறதெல்லாம் மறக்காது. நிறைய பேரண்ட்ஸ் வல்லாரக்கீரை சாப்பிட கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கரிசலாங்கண்ணி கீரையும் ஞாபக மறதி ஏற்படாமல் தடுக்கும். இப்போ ஞாபக மறதி நோய்களான டிமென்ஷியா, அல்சைமர் மாதிரியான நோய் தொற்று பாதிப்புலாமோ ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்த கீரையை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது அல்சர் கூட ஏற்படாமல் தடுக்க முடியும். அல்சர் இருக்கு அப்படின்றவங்களுக்கு வயிறு பகுதியில் எரிச்சல் அதிகமாக இருக்கும், வயிற்று வலி ஏற்படும் இல்லையா, இந்த அறிகுறி எல்லாத்தையுமே சீக்கிரமே கம்மி பண்ணிடும். இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பே ஏற்படாமல் தடுக்கக்கூடிய முக்கியமான கீரை இது கரிசலாங்கண்ணி கீரை. ஒருவேளை ஏற்கனவே ஜாண்டிஸ் பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களும் இந்த கீரையை உங்கள் மதிய உணவில் தொடர்ந்து ஒரு 30 நாட்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஜாண்டிஸ் நோய் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் உதவியாக இருக்கும், கல்லீரல் உறுப்பியும் நல்ல ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அதே மாதிரி ஒற்றை தலைவலி அப்படின்ற மைக்ரைன் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு புறமாக தலைவலி அதிகமாக இருக்கும், அது ஒரு மாதிரி த்ராபிங் டைப் ஆஃப் பெயினாக இருக்கும். வலி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வலியை அந்த அறிகுறியை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே டென்ஷனால் வரக்கூடிய தலைவலி, இது மாதிரியான தலைவலி எல்லாத்தையுமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் கரிசலாங்கண்ணி கீரையில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கால் பாதங்களில் வெடிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, கால் பாதத்தில் வரக்கூடிய வெடிப்பு இருக்குது அப்படின்றவங்க தொடர்ந்து 30 நாட்கள் இந்த கரிசலாங்கண்ணி கீரை ஒரு கைப்பிடி எடுங்க. இதை என்ன செய்யுங்க, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைத்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லா திக்காக. இதை உங்கள் கால் பாதங்களை சுற்றி எந்த இடத்துல வெடிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா தேய்த்து பற்று மாதிரி போட்டுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சாதா தண்ணி, வெந்நீர்லாம் அவசியம் கிடையாது, சாதாரண தண்ணியிலே கழுவிடலாம். இப்படி தொடர்ந்து 1 மாதம் சேர்த்துட்டே வந்தீங்கனாலே கால் பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பு எல்லாமே சீக்கிரம் நாளடைவில் மறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தொடர்ந்து இந்த கீரையை சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த கீரை உயர் இரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும். இரத்த அழுத்தம், பிபி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த கீரையை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தத்தை சீக்கிரமே கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய தன்மையும் இந்த கீரையில் அதிக அளவில் இருக்குது. இந்த கீரையை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிடும்போது தலைமுடி உதிர்வு ஏற்படாமல் தடுத்து தலைமுடி நல்ல அடர்த்தியாக வளரவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இளநரை ஏற்படாமல் தடுக்கும். கிரே ஹேர் சீக்கிரமே வந்துடுது, இளம் வயதிலே வந்துடுது இல்லையா ஒரு சிலருக்கு, அதை சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தும். ஒருவேளை கிரே ஹேர் வராமல் தடுக்கணுன்ற கான்ஷியஸ் அதிக அளவில் இருக்குது அப்படின்றவங்களாம் கரிசலாங்கண்ணி கீரையை வைத்து ஹேர் பேக் மாதிரி சொந்தமாக உங்கள் வீட்டில் நீங்களே தயார் பண்ணி ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவை பயன்படுத்திகிட்டே வரும்போது எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது,
தலைமுடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும். அதே மாதிரி இளநரை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கரிசலாங்கண்ணி கீரையை வைத்து ஹேர் பேக் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இந்த கீரையை எடுத்துக்கோங்க. இந்த இலைகளை மட்டும் நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைத்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். விழுது மாதிரி தண்ணி சேர்த்து அரைத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்கள் வீட்டில் கஞ்சி தண்ணி, சாதம் அடிக்கும் போது கஞ்சி தண்ணி எடுப்பாங்க இல்லையா, அந்த கஞ்சி தண்ணி எடுத்து சூடு நல்லா ஆற விட்டுட்டு தண்ணிக்கு பதிலாக கஞ்சி தண்ணி சேர்த்து அரைத்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இதோட பெனிஃபிட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வீட்டில் இப்போ ரைஸ் குக்கர்லாம் பயன்படுத்துறதால கஞ்சி தண்ணி கிடைக்கல அப்படின்னா தண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நல்லா அரைத்து பேஸ்ட் மாதிரி எடுக்கிறீங்களே, அதை என்ன செய்யணும், வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 10 நாட்களுக்கு ஒரு தடவை இதை பயன்படுத்தலாம். ஹேர் பேக் எப்படின்னா தலைமுடியோட அடிபாகம், ஸ்கேல்பில் தலைமுடியோட நுனி முடி வரைக்கும் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 நிமிடத்துக்கு அப்புறம் நீங்கள் வெந்நீரில் தலைக்கு குளிச்சுடலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், சீயக்காய் பயன்படுத்தி தலைக்கு குளிச்சுடுங்க. கெமிக்கல்ஸ் அதிகமாக சேர்க்கப்பட்ட ஷாம்பு பயன்படுத்தாதீங்க, அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. இப்படி தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவை கரிசலாங்கண்ணி ஹேர் பேக் பயன்படுத்திகிட்டே வரும்போது இலை நிறைய ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி அடர்த்தியாக வளர ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தலைமுடி அடர்த்தியாக வளரணும்னா தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவையாக கரிசலாங்கண்ணி கீரை இன்டேக்காக எடுக்கிறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. கரிசலாங்கண்ணி தைலம் சொந்தமாக உங்கள் வீட்டில் நீங்களே தயார் பண்ணலாம், ரொம்ப சுலபமாக. இது ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணியை பிருங்கராஜ் அப்படின்ற ஒரு சமஸ்கிருத பேரில் குறிப்பிட்டு சொல்லுவோம். இந்த பிருங்கராஜ் தைலம், கரிசலாங்கண்ணி தைலம் எப்படி சுலபமாக உங்கள் வீட்டில் நீங்களே தயார் பண்ணலான்றதை பற்றி நாளைக்கு நிகழ்ச்சியில் நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த எண்ணெயோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். வீடியோ பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள். தேங்க்யூ.